ராஜயோக் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை கூடங்களில் நடக்கும் அவலங்களை பற்றிய ஒரு வீடியோவை பார்க்க இருக்கிறோம். கடவுளுக்கு அடுத்தபடியாக மக்கள் மருத்துவர்களை நம்புகிறார்கள். ஏனென்றால் உயிர்காக்கும் சேவையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதால்தான். ஆனால் மருத்துவமனைகளின் மறுபக்கம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருப்பதாக இரண்டு மருத்துவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்கிறது. தனியாக எந்த ஒரு முன்னுரையும் இல்லாமல் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். ஏனெனில் இதற்கு முன்னுரை எழுதும் வகையில் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு தனி அனுபவம் இருக்கக்கூடும். ஆம், மருத்துவத்துறையில் நடக்கும் தில்லுமுள்ளுகள் பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. அதுவும் இரண்டு மருத்துவர்கள் மூலம். மருத்துவர்கள் அருண் காத்ரே மற்றும் அபய் சுக்லே டிசண்டிங் டயக்னாசிஸ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் இருட்டு பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நோயாளிகளின் நலன் அல்ல, மருத்துவமனை பங்குதாரர்களின் நலனே முக்கியம். மருத்துவ சுற்றுலாவில் இந்தியா, குறிப்பாக சென்னை கோலோச்சுகிறது என்று இங்குள்ள கார்ப்பரேட் மருத்துவமனைகள் பிதற்றிக்கொள்ளும் இந்த தருணத்தில் இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர்களான மருத்துவர்கள் அருண் காத்ரே மற்றும் அபய் சுக்லே முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு, இங்குள்ள பெரிய மருத்துவமனைகள் நோயாளிகளின் நலன் காக்க இயங்குவதை விட அதன் பங்குதாரர்களின் நலனுக்காகத்தான் இயங்குகின்றன என்பதுதான். இவர்கள் எந்த குற்றச்சாட்டையும் மேம்போக்காக கூறவில்லை. பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் நேர்மையான மருத்துவர்களின் வாக்குமூலங்களை கொண்டே பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் அனைவருக்கும் ஒரு அனுபவம் நிச்சயம் இருக்கும். அதாவது, தேவையற்ற பரிசோதனைகளை மருத்துவர்கள் எடுக்க சொல்கிறார்கள் என்று. இது குறித்து இந்த மருத்துவர்கள் பரிசோதனைகள் பாமரனின் பர்சை மட்டும் பதம் பார்க்கவில்லை. பரிசோதனை சாலைகள் நோயாளிகளிடமிருந்து சேகரிக்கும் இரத்த மாதிரிகளை உண்மையாக பரிசோதிப்பதே இல்லை. மருத்துவர்கள் எது மாதிரியான அறிக்கையை விரும்புகிறார்களோ அதைத்தான் இவர்கள் தயார் செய்து தருகிறார்கள் என்கிறார்கள். இப்பொழுது உங்கள் சொந்த அனுபவங்களை இந்த வாக்கியத்துடன் ஒப்பிட்டு கொள்ளுங்கள். பெரும் மருத்துவமனைகள் லாப இலக்கு நிர்ணயித்துக் கொண்டு வேலை செய்கின்றன. அவர்களுக்கு எப்பொழுதும் அப்பாவி நோயாளிகளின் நலன் முக்கியமே இல்லை. லாபம், 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 மேலும் லாபம் மட்டுமே முக்கியமாக இருந்து வருகிறது என்கிறார்கள் இந்த இரண்டு மருத்துவர்கள். நியாயமான மருத்துவர்களை உதாசீனம் செய்யும் மருத்துவமனைகள். ஒரு பிரபலமான மருத்துவமனை தன் மருத்துவமனையில் வேலை பார்த்த சிறந்த சிறுநீரக சிறப்பு மருத்துவரை பணிநீக்கம் செய்தது. அதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு நோயாளிக்கு அதிக லாபம் தரும் ஒரு அறுவை சிகிச்சையை அவர் செய்யாமல் சாதாரண சிகிச்சை மூலம் குணப்படுத்தியதுதான். இது கார்ப்பரேட் மருத்துவமனைகள் எவ்வளவு வக்கிர மனநிலையில் செயல்படுகிறது என்பதற்கான சான்று என்கிறார்கள் இந்த மருத்துவர்கள். லாபத்தை முதன்மையான நோக்கமாக கொண்ட மருத்துவமனைகள் அனைத்தும் இப்படித்தான் செயல்படுகின்றன. அவர்களுக்கு நோயாளிகளின் நலன் முக்கியமே அல்ல. லாபத்திற்காக தேவையற்ற அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளை தன்னை நம்பி வரும் நோயாளிக்கு அளிக்கின்றன என்று வருத்தத்துடன் இரண்டு மருத்துவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். சுக்லே எனக்கு தெரிந்த ஒருவர்
தனக்கு சொந்தமான வீட்டை விற்று தன் மனைவிக்கான மருத்துவ கட்டணமான ரூபாய் 42 லட்சத்தை கட்டினார். ஆனால் உண்மையில் அந்த சிகிச்சைக்கு அவ்வளவு கட்டணமெல்லாம் இல்லை என்கிறார். இதை தாண்டி இவர்கள் வைக்கும் இன்னொரு குற்றச்சாட்டு பகீர் என்று இருக்கிறது. சில மருத்துவமனைகள் உண்மையில் அறுவை சிகிச்சையே செய்யாமல் வெறும் மயக்க மருந்தை மட்டும் கொடுத்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்துவிட்டோம் என்று பணம் பறிக்கிறார்கள். கொல்கத்தாவைச் சேர்ந்த புண்ணிய பிரதா கூன் என்னும் மருத்துவர் எங்கள் பகுதியில் மருத்துவர்களுக்கு நியாயமாக மருத்துவம் பார்த்தும் ஈட்டும் தொகையை விட ஆய்வு மையங்கள் அளிக்கும் பங்கு தொகை அதிகம் என்கிறார். எக்ஸ்ரே எடுக்க பரிந்துரைத்தால் 25%, எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் போன்றவற்றை எடுக்க பரிந்துரைத்தால் 33% கமிஷன் தருகிறார்கள் என்று தன் அனுபவத்தை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். தன்னிடம் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை தங்களின் தொடர் வாடிக்கையாளர்களாக வைத்து கொள்ளத்தான் பல மருத்துவமனைகள் விரும்புகின்றன. அதாவது தேவையற்ற அறுவை சிகிச்சைகள் மருந்துகளை பரிந்துரைத்து நோயாளிகளை மீண்டும் மீண்டும் திரும்ப வர வைக்க வேண்டும். அதை மருத்துவர்கள் செய்ய தவறும் பட்சத்தில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள வரிகளை நாம் மிக சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது. இந்திய மருத்துவ கவுன்சில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற நம் கேள்விக்கு இந்த மருத்துவர்களின் பதில், பெரும் மருத்துவமனைகள் மருத்துவத்துறையை திட்டமிட்டு பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை மௌனமாக இந்திய மருத்துவ கவுன்சில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக மருத்துவ கவுன்சில் விழித்து கொண்டு இந்த அநியாயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் இந்த இரண்டு மருத்துவர்களும். இந்திய மருத்துவத்துறையின் இன்றைய வணிக மதிப்பு 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது 2020 ஆம் ஆண்டு 280 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கப் போகிறது என்கிற விவரங்களே இதில் உள்ள அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நமக்கு உணர்த்துகிறது. இவர்களின் குற்றச்சாட்டுகளின் மீது உண்மைத்தன்மை அறிந்து ஆய்வு செய்து மத்திய சுகாதாரத்துறையும் மாநில சுகாதாரத்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் பரிசோதனை கூடங்கள் அவ்வப்பொழுது ஆய்வு செய்து தவறுகள் நடந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் இதற்கு நிரந்தர தீர்வாக தனியார் மருத்துவமனைகளையும் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் மத்திய அரசு அரசுடைமையாக்கி மக்களுக்கு இலவச மருத்துவ வசதி அளிக்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பெரும்பாலும் அனைத்துமே அறக்கட்டளைகளாக சேவை செய்வதற்காக என்றுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். அரசுடைமை செய்து அரசே அந்த சேவையை செய்ய முடியும். எவ்வாறு அரசுடைமை செய்வது என்று ஆராய்வதற்காகவும் மக்களுக்கு இலவச மருத்துவ வசதி அளித்து இவையெல்லாம் எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையும் கண்டறிய ஒரு கமிட்டி அமைத்து முடிவெடுக்க வேண்டும் என்பதே நமது தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.